ஃப்ரெண்ட்ஸ் கரூர் வைசா பேங்க்கில் தான் வந்து ஒரு மாபெரும் வேலை பறிப்பு வந்து வந்திருக்கு ஸோ இந்த வேலைக்கு வந்து சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எயிட்டீன் தௌசண்ட்லேருந்து உங்களுக்கான சாலரி இருக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு வந்து இன்சென்டிவ் இந்த மாதிரி வந்து நிறையா வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ இதுக்கு எக்ஸாம் எதுவும் கிடையாது டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ வச்சு தான் இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து பண்ணுறாங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் கூட கிடையாது ஸோ இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் உங்கள் சொந்த ஊரில் உள்ள கேவிவி பேங்க்கில் தான் அந்த வாய்ப்பு உங்களுக்கு வந்து இருக்கும் தமிழகம் முழுவதும் பார்த்திங்கன்னா அனைத்து மாவட்டத்தினருமே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இப்போ அந்த வேலைக்கான கேரியர் சைட் பார்க்கலாம் ஸோ காய் ஸோ இதுதான் பாருங்கள் அஃபீஷியல் கேரியர் சைட்டு ஸோ கரூர் வைசிய பேங்க்கோட அஃபீஷியல் கேரியர் பேஜ் வந்து உங்களுக்கு இதுதான் இதில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரியாக இருக்குது பார்த்திங்கன்னா ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் அதை க்ளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணுங்கன்னா அந்த ஜாபுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே பாருங்கள் இதுலேயே வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் வந்து தேர்ட்டி ஃபஸ்ட்டு மார்ச்சுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் எந்த கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் எடுக்கிறாங்கன்னா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அசோசேட் கேட்டரிக்கு தான் வந்து போஸ்டிங் வந்து எடுக்கிறாங்க இதில் குவாலிஃபிகேஷனைஸ் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்க யூஜி டிகிரி வந்து நீங்க முடிச்சிருந்தா இதுக்கு வந்து எலிஜிபிள் அது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலரில் வந்து நீங்க வந்து முடிச்சிருக்கணும் ஸோ ஃபிஃப்டி பர்சன்டோடு நீங்க முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து நீங்கள் நீங்கள் இல்லைனா வந்து ஓப்பன் யூனிவர்சிட்டி இதெல்லாம் நீங்கள் படிச்சிருந்தால் இதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ உங்களோட மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா அது வந்து சிஜிபி படி உங்களுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க இதில் வந்து பாருங்க உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஸோ தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணுறீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதேமாதிரி டிரைவிங் லைசன்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் டூ வீலருக்கா டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் ஸோ அதே மாதிரி வந்து பாருங்க பிஎஃப்எஸ்ஐ ப்ராடக்ட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஒன் இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா வந்து முன்னுரிமை தருவோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தோன்னா பேங்கிங் செக்டாரில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை தருவாங்க அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து கட்டாயம் கிடையாது ஸோ உங்களுக்கு அதில் இருந்துச்சுன்னா முன்னுரிமை கொடுப்பாங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து டுவெண்ட்டி ஒன்று மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கனா டுவெண்ட்டி எய்ட்டுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் மோட் ஆஃப் செலக்ஷன் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து பார்த்தினா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு பர்சனல் இன்ட்ரி மட்டும் தான் வந்து இருக்கும் அந்த பர்சனல் இன்ட்ரி வந்து பார்த்தினா உங்களுக்கு என்றைக்கு நடக்குது அதுக்கான டைம் வேணும் எல்லாமே பார்த்தினா உங்களுக்கு வந்து உங்களோடய இமெயில் ஐடிக்கு வந்து அவங்க வந்து தெரிவிப்போம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் சிட்டி சேம் ஏரியாவில் தான் உங்களுக்கான போஸ்டிங்குமே வந்து இருக்கும் உங்கள் லொக்கேஷனில் எங்கெங்கெல்லாம் கரூர் வைசியா பேங்க் இருக்கோ அங்கே தான் உங்களுக்கான போஸ்டிங்குமே வந்து இருக்கும் எப்படி அப்ளை பண்ணால் பாருங்கள் கேவிபி டாட் சிஓ டாட் இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதிலேயே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு சேலரி லெவலை பொறுத்த வரைக்கும் எயிட்டீன் தௌசண்ட் பர் மந்த் உங்களுக்கு வந்து கன்சல்டேட் சாலரியாக வந்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் உங்களுக்கு வந்து நிறையா வந்து இன்சென்டிவ்லாம் வந்து வரும் அப்படிங்கிறதையும் இது வந்து சொல்லியிருக்காங்க இதில் கொடுத்துருக்குற மாதிரி உங்களுக்கு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கரெக்டாக ஒரு ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி அப்ளை பண்ணால் பாருங்கள் கீழே வந்து அப்ளைங்கிற ஆப்ஷன் இருக்குது நீங்கள் அதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து லாகின் பண்ண சொல்லி கேட்கும் ஸோ நீங்கள் வந்து பாருங்கள் ஆல்ரெடி வந்து நீங்கள் வந்து இது வந்து இந்த வெப்சைட்டில் வந்து யூஸ் இருக்கீங்க அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா பாருங்கள் ரெஜிஸ்டர் இருக்கு பார்த்தீங்களா ஸோ ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ரஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணி இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதாக அக்கான ப்ரொசீஜர் இதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்குமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் வில்லிங்காக இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் தேங்க் யூ